பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்து, சகோதர சகோதரிகளை நேற்று நம்ம எல்லோருமே பார்த்தோம். ஒரு சூரத்தில், குஜராத் சூரத் கோர்ட்டில் ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் கேஸ், அதை வந்து வயநாட்டினுடைய எம்பி திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 ஆண்டு அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னாடி வந்திருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட், இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு எம்பி அவர்கள், மக்கள் பிரதிநிதி, 2 ஆண்டுகளுக்கு மேலே அவருக்கு ஒரு தண்டனை கிடைக்குதோ அப்பிறந்து அவங்களுடைய பதவி காலம் என்பது சஸ்பெண்ட் ஆகுது. லக்ஷ்மதீப்பினுடைய எம்பி அவருக்கு இப்போ இதே பிரச்சனை இருக்குது, ஒரு மர்டர் கேஸில் இதே ப்ராப்ளம் இருக்குது. பீகாரில், உத்தரப்பிரதேசில் சில எம்பிக்களுக்கு நடந்திருக்கு. இது தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினர் இதை அப்படியே திருப்பி திசை திருப்பி இது ஏதோ ராகுல் காந்தி அவர்களை டார்கெட் பண்ணுறதுக்காக சூரத்தில் அந்த கோர்ட்டு வந்து இந்த தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. 2019 கர்நாடகா மாநிலத்தில் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா, அது எப்படி இந்தியாவில் எல்லா திருடர்களுடைய பேரும் மோடின்னு இருக்குது அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. ஹவு கம் ஆல் த தீவ்ஸ் நேம் ஆஃப் த காமன் சர்நேம் அஸ் மோடி அப்படின்னு. அவருக்கு என்ன புரியல அப்படின்னா, இந்த மோடி அப்படிங்கிற சர்நேம் வந்து குஜராத், இந்தியாவில் பல இடத்துல வந்து ஒரு பெரிய சர்நேம், ஒரு காஸ்ட்டை குறிக்குது, ஒரு ஐடென்டிட்டியை குறிக்குது. அவர்கள் எல்லாம் கொந்தளித்து பல இடத்துல வந்து கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அதில் ஒருத்தர் மோடிங்கிற சர்நேம் இருக்கக்கூடிய ஒருவர் இந்த கேஸை போட்டு அதற்கான தீர்ப்பு வந்திருக்கு. இது ராகுல் காந்தி அவர்களுக்கு இது முதல் முறை அல்ல, 2வது முறை. சவுக்கிதார் சோர்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அன்னைக்கே வார்னிங் கிடைச்சிது. ஒரு பொறுப்புள்ள அரசியல் பதவியில் தலைவராக இருக்கக்கூடியவர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை சரியாக இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே வார்னிங் ராகுல் காந்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2வது முறை. இதை தாண்டியெல்லாம் இன்னும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. பாரத் ஜோடா யாத்திரையின் போது பெண்கள் எல்லாம் கற்பழிக்கப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட 2 கற்பழிக்கப்பட்ட பெண்கள் எங்கிட்ட வந்து சொன்னாங்க, அரசு எந்த நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னாங்க அப்படின்னா, டெல்லியினுடைய காவல்துறை ராகுல் காந்தி அவருடைய இல்லத்திற்கு சென்று, சார் அப்படின்னா யாருன்னு சொல்லுங்க, நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னோடனே, அது மறந்துட்டேன், நடந்து போகிற போக்கில் 2 பேர் சொன்னாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு. அதே அந்த காவல்துறையினுடைய உயரதிகாரி ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் ஒரு 3 மணி நேரம் அவர் கேட்டுக்கு வெளியே வச்சு ராகுல் காந்தி இந்த பதிலை கொடுத்தார். தொடர்ந்து சொல்லலாம். அப்புறம் இப்போ சமீபத்தில் யூகே போயிருந்த பொழுது, ஒரு யூகே நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருந்த நாடு, குறிப்பாக இந்த இவர் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள் தான் அந்த 1947 சுதந்திரத்திற்கு காரணகர்த்தராக இருந்தாங்க. இன்றைக்கி அதே நாட்டுக்கு போய் இந்தியாவில் வந்து ஜனநாயகம் என்பது கஷ்டத்தில் இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க் கெட்டுப்போச்சு, இதையெல்லாம் யூகேயில் சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்களை பார்க்கும் பொழுது ஒரு டெஸ்பரேஷனில், அவரால் முடியல, கட்சியினால் முடியல அப்படிங்கிற ஆதங்கத்தில், வயநாடு எம்பியாக போட்டி போடும்போது என்ன சொன்னார்னா, இட் ஃபீல்ஸ் சோ ரிஃப்ரெஷிங் ஃபார் மீ டு கண்டெஸ்ட் இன் அ சதர்ன் இந்தியன் ஸ்டேட். நார்த் இந்தியாவில் இந்த அளவுக்கு என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு இஷ்யூஸ் பற்றி அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு காலங்காலமாக அவருக்கு சாப்பாடு போட்டு அமைதி தொகுதி மக்களையே வயநாடு தேர்தலின் போது கேவலப்படுத்தினார். அதனால் தமிழக மக்களுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நாங்கள் தெரியப்படுத்த விரும்புவது, ராகுல் காந்தி அவர்களுக்கு இது முதல் அல்ல, தொடர்ந்து இதே போல் செய்து கொண்டிருக்கின்றார்கள். பாரத் ஜோடோ யாத்திரை வயநாட்டில், கர்நாடகாவில், இந்தியாவில் பல இடங்களில், இந்தியாவை தாண்டி யூகே போகும் பொழுது அங்கே நம்முடைய ஜனநாயகத்தை பற்றி, இன்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி, இதை வந்து காங்கிரஸ்காரங்க திமுகவோட டெக்னிக்கை அவங்களும் கற்றுக்கிட்டாங்க. வராத ட்ரெயின் வராத தண்டவாளத்துக்கு போகிறது, அங்கே 3 பேர் நின்று ஒரு ஸ்டேஷனில் இறங்கி அடுத்த ஸ்டேஷனில் போய் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, ஒரு காங்கிரஸ் கை சின்னத்துக்கு கூட 5 விரல் இருக்கு. இந்த காங்கிரஸ் தலைவர் போராட்டம் பண்ணும்போது 3 பேர் கூடிருக்காங்க, அந்த கை சின்னத்துக்கு மரியாதை கொடுத்து 5 பேர்த்துக்கு மேலே இருந்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு. ஆனால் எங்களை பொறுத்தவரை எல்லா எம்பிக்களுக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி என்ன ரூல் இருக்கோ அது ராகுல் காந்திக்கும் அப்ளை ஆகும். அது யாராக இருந்தாலும் கூட தவறு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். 30 நாள் அப்பீலுக்கு தான் கொடுத்துருக்காங்களோ தவிர சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுக்கல, ஒன்லி ஃபார் அப்பீல் தான். இதை காங்கிரஸினுடைய பெரிய தலைவர் கபில் சிப்பல் அவர்களே பேட்டியில் சொல்கிறாரு, ஆமாம் சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ காங்கிரஸ் கட்சிக்கே எப்போ ராகுல் காந்தியை பேக் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய பேட்டி நமக்கு தெரியுது. அதனால் தமிழகத்தில் நேற்று நான் பார்த்தேன், சில அரசியல் தலைவர்கள் தவறான கருத்துக்களை பத்திரிகையாளர் முன்பு முழுமையான கருத்துக்களை வைக்காமல் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லாமல் இதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த கிளாரிஃபிகேஷன் இன்றைக்கி தேவைப்படுகிறது. இதை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கேட்கிற கேள்வி, நான் இப்படி வரேன் தலைவர், நீ ஆரம்பிக்கணும்.
ஓகே அண்ணா, நம்முடைய புதுடெல்லி ட்ரிப்புங்கிறது அடிக்கடி போகிறது தான், அது புதுசு ஒன்றும் கிடையாதுங்கண்ணா. குறிப்பாக நம்முடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள், நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள், நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் திரு பி எல் சந்தோஷ்ஜி அவர்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நேற்றும் பார்த்தோம், கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரு 2-3 முறை உள்துறை அமைச்சரை டெல்லியில் நான் சந்தித்திருக்கேன், கர்நாடகா எலெக்ஷனுக்காக, வேறு வேறு விஷயத்திற்காக. நேற்று உள்துறை அமைச்சருடைய இல்லத்திற்கு சென்று சந்திக்க ஒரு வாய்ப்பு மறுபடியும். நம்மை பொறுத்தவரை நீங்கள் பத்திரிகையில் பார்த்தா இது பேசினாங்க அது பேசினாங்க அப்படி பேசினாங்கலாம் நீங்கள் போட்டிருந்தீங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைனா அகில இந்திய தலைமையிலிருந்து, குறிப்பாக நம்முடைய தேசிய தலைவரில் ஆரம்பித்து பிரதம மந்திரியிலிருந்து உள்துறை அமைச்சரிலிருந்து தமிழ்நாட்டில் கடைசி கோடியில் இருக்கக்கூடிய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய காரியக்கர்த்தா வரை எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரே நினைப்பு என்னன்னா, கட்சியை எப்படி வலிமைப்படுத்துவது, தமிழக மக்களுடைய அன்பை எப்படி பெறுவது, எப்படி பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திலே ஒரு பெரிய கட்சியாக ஆளுகின்ற கட்சியாக கொண்டு வரும். அதில் யாருக்கும் எங்கேயுமே எந்த விதமான கன்ஃபியூஷனோ எந்த விதமான ஆதங்கமோ இல்லைங்கண்ணா, ரொம்ப தெளிவாக இருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் ஒரு ஃபீட்பேக், உங்களுக்கு இப்போ தான் தமிழகத்தில் நிறைய விஷயங்கள் நடந்து முடிந்திருக்கிறது. திமுக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, 22 மேல் ஆயிருக்கு. ஈரோடு பை எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழகத்தில் அரசியல் களங்கள் வந்து நிறைய வித்தியாசமாக இருக்குது, சூடாக இருக்குது, நிறைய விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் கூட எப்போவுமே ஒரு ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டு இருப்போம், இந்த மாதிரி களம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி பிஜேபி இருக்குது, வளர்ச்சி இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு மீட்டிங் தான் டெல்லியில் நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள், தேசிய நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷ். இதில் வந்து புதுசாக இது இல்லைங்க, நான் இட்ஸ் ரொட்டீன் மீட்டிங். அதே நேரத்தில் அலையன்ஸ் பற்றி பேசுகிறாங்க, இப்படி பேசுனாங்க அப்படி பேசுனாங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி, எங்கள் அனைவருக்குமே எங்களுடைய பொறுப்பு, அந்த பொறுப்பினுடைய தன்மை, அந்த பொறுப்பு என்ன வேலை செய்ய வேண்டும் என்பது முழுமையாக நாங்கள் அனைவருமே உணர்ந்திருக்கின்றோம். அலையன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பார்லிமெண்ட்ரி போர்டு இருக்குது. நான் ஏற்கனவே சென்னையில் கூட ஒரு 3 நாட்களுக்கு முன்பு சொல்லியிருந்தேன், இந்த பார்லிமெண்ட்ரி போர்டு வந்து பல விதமான ஃபீட்பேக் எடுக்கிறாங்க, எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறாங்க. நாட்டினுடைய தன்மை, ஒரு விசாலமான பார்வை, ஒரு 360 ஃபீட்பேக்கு, இதெல்லாம் பார்த்து தான் ஒரு அலையன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கு. புதுசாக ஒன்றும் இல்லை. அதனால் அலையன்ஸை பொறுத்தவரை அதில் எந்த கூச்சலோ குழப்பமோ கன்ஃபியூஷனோ எதுவும் இல்லை. அது பார்லிமெண்ட்ரி போர்டு தொடர்ந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்லிமெண்ட்ரி போர்டுங்கிறது சீனியர் லீடர், நம்முடைய பிரதம மந்திரி தலைமையில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் இருப்பது தான் பார்லிமெண்ட்ரி போர்டு. அந்த போர்டினுடைய முழுமையான முடிவு அவங்க பல விஷயங்களை ஆராய்ந்து பல கோணங்களை பார்த்து இந்த அலையன்ஸ் டெசிஷனை முன்னெடுத்துட்டு போகிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் பாரதிய ஜனதா கட்சிக்கோ எனக்கோ தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு கட்சியின் மீது, எந்த ஒரு தலைவரின் மீது கோபமோ ஆதங்கமோ எதுவுமே கிடையாது. எல்லா கட்சியினரும் அவர்கள் கட்சி வளர வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள். ஒரு கூட்டணியில் இருந்தாலும் அதுதான் தர்மம். கூட்டணி நாம் இருக்கோம் அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 72 இருக்காங்க, பல முறை முதலமைச்சர்களாக இருந்திருக்கிறாங்க, பெரிய கட்சி, அவர்கள் வளர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதமான தவறும் இல்லை. அதே போல் பாரதிய ஜனதா கட்சி நாமும் வளர வேண்டும், வேகமாக வளர வேண்டும், தமிழக மக்களுடைய அன்பை பெற வேண்டும் என்று நினைப்பதும் தவறு. இந்த மாதிரி நினைக்கும் பொழுது கூட்டணிக்குள்ள சில சில சிராய்ப்புகள், உரசல்கள் இது வருவது சகஜம்தான். ஏன்னா காங்கிரஸ் கட்சியை பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் காங்கிரஸ் கட்சியில் யாருமே வாய் திறந்து சொல்லலை எங்கள் கட்சி வளர வேண்டும், 2026 இவ்வளோ எம்எல்ஏ வாங்கணும், 2031 இப்படி இருக்கணும்னு காங்கிரஸ் இதுவரைக்கும் யாரும் சொன்னோம். திமுகவினுடைய கூட்டணி ஒரு விசித்திரமான கூட்டணி. அது காலைல பீட்டர் அல்ஃபோன்ஸ் அண்ணன் இதனை முரசொலியில் எழுதுவார், அடுத்த இந்தியாவுடைய விடிவெள்ளி மு க ஸ்டாலின் அவர்கள் எழுதுவார். அப்புறம் மத்தியானம் இன்னொரு காங்கிரஸ்காரங்க சொல்லுவாங்க திமுக வந்து சூப்பர் அப்படின்னு. அது அவர்கள் கூட்டணியில் வச்சுருக்காங்க. சப்போஸ் அவரை காங்கிரஸுக்கு விட்டுவிட்டேன், ஏன் இவிகே சிலங்கோவன் சமீபத்தில் ஒரு தந்தி டிவி இன்டர்வியூவில் அந்த கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பேசுகிறாங்க, ராகுல் காந்தி அவர்களை விட கிட்டத்தட்ட மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெட்டர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னு பேசுகிறாங்க, ட்விட்டரில் கூட அதை போட்டு. காங்கிரஸ் அப்படி இருக்காங்க. நம்ம கூட்டணியை பொறுத்தவரை ஆக்கப்பூர்வமான கூட்டணி, எல்லோரும் வளர வேண்டும் என்று நினைக்கின்றோம். அந்தந்த நேரம் காலம் வரும்பொழுது மக்கள் முடிவு செய்யறாங்க யாருக்கு நாம் ஆதரவு அளிக்கிறோம். அதே நேரத்தில் நிறைய காமன் பிரின்சிபல்ஸ் ஒத்து போகுது. அகில இந்திய அளவில் நிறைய காமன் பிரின்சிபல்ஸ், ஐடியாலஜி ஒத்து போகிற காரணத்தினால நம்ம ஒன்றா இருக்கோம். நம்ம எல்லோரும் ஒரே விதமான இது கிடையாது. ஒரே விதமாக இருக்கிறோம் அப்படின்னா தனித்தனியாக நிற்கணும், ஒரே கட்சியாக இருக்கணும். இந்த கட்சிக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. புதிய கல்விக் கொள்கையிலிருந்து, மும்மொழி கொள்கையிலிருந்து, நீட்டிலிருந்து, உதாரணத்துக்கு ஆன்லைன் சூதாட்ட பில் நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அசம்பிளியில், நம்முடைய அசம்பிளியில் இருக்கக்கூடிய அசம்பிளி சட்டமன்ற குழு தலைவர் நயினார் அண்ணன் பேசியிருப்பாங்க.
வார்த்தைகள் வித்தியாசம் இருக்கும், ஆனால் எண்டுகோல் வேற மாதிரி இருக்கும். காரணம் வந்து கட்சிகள் அடிப்படையிலே வேறு வேறு. அதனால் இதில் குழப்பமோ கூச்சலோ இதில் வந்து ஆதங்கமோ இதில் வந்து பிரச்சனையோ எதுவும் இல்லை. அவர்கள் வேலையை செய்கின்றோம். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வேகமாக வளர வேண்டும் என்கின்ற முன்னெடுப்புகள் எடுக்கணும். தலைவா, இந்திய அளவுல இந்த டேட்டா வரணுங்க. 2022-23 நமக்கு வரல. குறிப்பா ஐபிசி கிரைம்ல இவங்க எவ்வளவு ஐடி ஆக்ட் செக்ஷன் தமிழ்நாட்டில் போட்டிருக்காங்கன்னு பார்க்கணுங்கண்ணா. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கேஸ், அதாவது சோசியல் மீடியாவில் கருத்து போட்டீங்க, மீன்ஸ் போட்டீங்க, ட்ரோல்ஸ் போட்டீங்க, கார்ட்டூன்ஸ் போட்டீங்க, முதலமைச்சர் அவதூறாக பேசுதுங்க அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச தமிழகம் ஆல் இந்தியா லெவலில் நம்பர் ஒன்னாக இருப்பதற்கான வாய்ப்பு, கையில் டேட்டா இல்லைன்னு 2023 முடியறதுக்கு வெயிட் பண்ணணும். ட்ரோல் வீடியோ மீம் வீடியோக்கெல்லாம் இந்த அரசு வந்து கேஸ் போட்டு கைது பண்ணி ஜெயிலில் அடைக்கிறாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுவது தான் நகைப்பு. ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு முதலமைச்சருக்கு தகுதி இருக்கான்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இல்லை. ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும்னா ரெண்டு விஷயம், முதலமைச்சர் இது மட்டும் பேசுனீங்கன்னா இவருடைய கேள்விக்கு இன்னொரு பதில் நான் சொல்லணும். மணீஷ் சிசோடியா கைதும்போது ஆம் ஆத்மி கட்சி முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இதே வார்த்தையை சொன்னாங்க. ஆம் ஆத்மி கட்சி மணீஷ் சிசோடியா கைது பண்ணியிருக்காங்க, ஜனநாயகத்தினுடைய குரல் விலையை பாரதிய ஜனதா கட்சி நசுக்குது. ஆனால் அவர் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மணீஷ் சிசோடியா அவருடைய கைதை வரவேற்றுச்சு. இல்லை இல்லை, டெல்லி லிக்கர் ஸ்கேமில் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு காங்கிரஸ் கட்சி வரவேற்றுச்சு. இது ரொம்ப ஆச்சரியம். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பிரதான கட்சியாக இத்தனை காலமாக இருந்த காங்கிரஸ் கட்சி வரவேற்குது. தமிழகத்தில் அதனுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதை எதிர்க்கிறான். அப்படித்தான் அந்த கபட நாடகம் அப்படித்தான் இருக்கு. நேற்று ராகுல் காந்தி அவர்களுக்கு குறிப்பாக 2019 பேசினது ஐபிசி 500 டிஃபமேஷன் கேஸு, எம்எல்ஏ திமுக ஒரு 10-12-13 கேஸ் டிஃபமேஷன் மட்டும் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து கோர்ட்டில் 3-4 வருடம் நடந்து முறையாக நடந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு சம்மன் கொடுத்து அவரும் அப்பியர் ஆகி, நேற்று ராகுல் காந்தி அவங்க சூரத்தில் அப்பியர் ஆகி, எல்லா விதமான கோணத்தையும் பார்த்து நம்முடைய ஜனநாயக நாட்டில் எந்தவித அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்முடைய முதலமைச்சர் அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி ஏற்றுக்கிறாங்கண்ணா நீங்களே சொல்லுங்கள். செகண்ட், இந்தியாவில் இன்னும் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் இருக்குது, அப்பீல் மெக்கானிசம் இருக்குது. 30 நாள் அவங்க டைம் கொடுத்துருக்காங்க, சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணல, 30 டேஸ் அப்பீலிங்க்கு டைம் கொடுத்துருக்காங்க. இது ஜனநாயகத்தில் எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸ் இருக்குல்லண்ணா. அதனால் முதலமைச்சர் ஒரு கான்ஸ்டியூஷன் பொசிஷன் உட்காந்துக்கிட்டு அவரே வந்து மக்களை வந்து திசை திருப்பதற்கு இதை போன்று பேசுவதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அண்ணா, இப்ப இந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடிதான் பால் உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய மாநில நிர்வாகிகளை பார்த்துட்டு வர்றான். அண்ணே, பக்கத்து மாநிலத்தில எல்லாம் பால் வந்து கிட்டத்தட்ட கொள்முதல் விலை 48 ரூபா 46 ரூபா இருக்குன்னு, நம்ம ஊர்ல 33 ரூபா 34 ரூபா இருக்குன்னு, ரொம்ப கஷ்டமே. இன்னைக்கு 2 கோடி லிட்டரு பால் வாங்குறாங்க அப்படின்னா ஆவின் வாங்குறது ரொம்ப குறைவுன்னு எல்லாமே பிரைவேட் பால்காரங்களுக்கு கொடுக்க விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது சம்மந்தமா ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் இப்போ தான் பேசிட்டு வராங்க. அதனால் நாசர் அவர்கள் வந்து ஒரு கனவு உலகத்தில் இருக்காங்க. ஏற்கனவே அவரை பற்றி பல முறை நம்ம பேசியிருக்கோங்கன்னா வேறு வேறு இஷ்யூல, ஒரு கனவு உலகத்தில் டினையபிலிட்டியில் இருக்காங்க. இது எல்லாமே நல்லா இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து அப்படியே பாலாரும் தேனாரும் அப்படியே எல்லா பக்கம் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அமைச்சர் அவருடைய பேச்சு இருக்கு. அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி பால் உற்பத்தியாளர் சங்கத்துக்கு நாங்கள் வந்து ஒரு நம்பிக்கை கொடுத்து விட்டு வந்திருக்கின்றோம். இது எங்கள் போராட்டமாக இன்னும் வெகு விரைவில் கோட்டையை பக்கத்தில் கோட்டையை நோக்கி நம்முடைய விவசாய அணி இதை பெரிய அளவில் எடுப்போம். அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பால் உற்பத்தியாளர்கள் நீங்கள் எல்லாருமே வந்து பங்கேற்க வேண்டும். இப்போ தான் பேசிட்டு வரோம். அதனால் இது அநியாயம்தான், இது அக்கிரமந்தானா? ஒரு பக்கம் பால் விலை ஏற்றுறாங்க, ஒரு பக்கம் கொள்முதல் விலையை பேருக்கு 1-2 ரூபா கூட்டுறாங்க, ஆனால் விலையை 10-12 ரூபா ஏற்றுறாங்க. கேட்டால் அரசு நன்றாக நடக்குதுங்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலை, ஆக்கப்பூர்வமான பணியை செய்யல, கேட்டால் ரெவன்யூ டிஃபிசிட்டை குறைச்சிட்டு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி மேக்கப் போட்டு தான் இந்த அரசியல் வந்து மேக்கப் போட்டு இந்த அரசு தன்னுடைய அரசு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. அந்த மேக்கப்பை கலைச்சிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றுமே இல்லை. கர்நாடகா எலெக்ஷனை பொறுத்த வரைக்குங்கன்னா நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணுங்கண்ணா. கர்நாடகாவில் நம்ம ஆட்சியில் இருக்கோம், 3 ஆண்டுகளுக்கு மேலே ஆட்சியில் இருந்திருக்கோம். காங்கிரஸினுடைய இருண்டு காலத்தை கர்நாடகா மக்கள் பார்த்துருக்காங்க.
கர்நாடக எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 40-45 நாட்கள் இருக்கலாம் என்ன எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னா, குறிப்பாக பிரதமர் கடந்த ஒரு 45 நாளில் 11 முறை கர்நாடகாவுக்கு வந்திருக்காங்க. வேற வேற இன்னாகிரேஷன், ஏர்போர்ட்டு, அந்த கெம்பே கவுடா அவங்களுடைய ஸ்டாச்சு இன்னாகிரேஷனு, ஷிமோகா ஏர்போர்ட்டு, பெங்களூர் ஏர்போர்ட்டு, நாளைக்கு தாவண்கரை காலையில், சாயந்தரம் பெங்களூரு, தொடர்ச்சியாக மைசூர் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே, தொடர்ச்சியாக கர்நாடகா முழுவதுமே ஆக்கப்பூர்வமான டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மத்திய அரசு திறந்துக்கிட்டே இருக்காங்க. இதே கர்நாடகா மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காங்கிரஸினுடைய பொய் பிரச்சாரத்துக்கு ஈடுகொடுக்க மாட்டாங்க, பொய் ஏற்றுக்க மாட்டாங்க. நிச்சயமாக அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. காரணம், இந்திய அரசியலில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய தாக்கம் கர்நாடகாவில் இருக்கு. ஆமாண்ணா, எலெக்ஷன் வந்து லோக்கல் தான் இல்லைன்னு நான் சொல்லலை. அதே நேரத்தில் நெரட்டிவ் வந்து சென்டர், அவர்கள் வந்து மோடிஜியை நம்பி நம்முடைய அரசு மறுபடியும் வர வேண்டும், நல்ல முறையில் கவர்ன் பண்ணணும். ஆனால் கர்நாடகாவில் உங்களுக்கு தெரியும், 2 முறை நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது கூட 2 முறையும் கர்நாடகா மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கல. 107 ஒருக்கா கொடுத்தாங்க, இன்னொருக்கா 100 கொடுத்தாங்க. அங்கே வந்து 113 வேணுங்க நான் மெஜாரிட்டி. இந்த மெஜாரிட்டி இல்லாதனால தான் கர்நாடகாவில் இந்த சிக்கல் வருது. ஜேடிஎஸ் காங்கிரஸ் கூட்டணி, பிஜேபி ஜேடிஎஸ் கூட்டணி, வேறு வேறு காலகட்டத்தில் மெஜாரிட்டி இல்லாதனால தான் சிக்கலை. ஏன்னா 3வது ஜேடிஎஸ் கட்சியும் 30-40 எம்எல்ஏ வாங்குறாங்க. இந்த முறை கர்நாடகா மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க, டெவலப்மெண்ட்டை முழுமையாக பார்க்கணுன்னா ஒரு கட்சிக்கு மெஜாரிட்டி கொடுக்கணும், 113 சீட்டுக்கு மேலே கொடுக்கணும். ஏன்னா 224 மெம்பர் அசம்பிளி அது. அதனால் இந்த முறை நாங்கள் 140 சீட்டை தாண்டுவோம் அப்படிங்கிறது எங்களுடைய எஸ்டிமேட்டு, கேடரிஸ்னுடைய எஸ்டிமேட்டு, தலைவருடைய எஸ்டிமேட்டு. நிச்சயமாக அது நடக்கும். முழுமையாக அரசோடு இருக்கு, அதாவது ஆன்லைன் ரம்மிய தடை பண்ணணும், அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வரணும், எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அரசோடு எதுல நாங்க இல்ல அப்படின்னா, கவர்னர் திருப்பி அனுப்பியிருக்காரு, எங்களுக்கு தெரிந்தவரை கவர்னர் பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு எங்கேயெல்லாம் பிரச்சனை இருக்குது, இது அப்படியே நம்ம நிறைவேற்றினா அரசியலமைப்பு சட்டத்தில் எதையெல்லாம் வயலேட் பண்ணுது, அதையெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொடுங்கன்னு கவர்னர் அனுப்பிய பிறகு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் இருக்குது, 4 கால் இல்லை அப்படின்னு கிராமத்தில் சில பேர் நம்ம நண்பர்கள் பேசுகிற மாதிரி, இந்த அரசு மறுபடியும் அதே இதை திரும்ப அனுப்புகிறாங்க அப்படின்னா கவர்னர் கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அரசியலமைப்பு சட்டம் அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லைன்னு. 2வது முறை ஒரு சட்டம் நம்முடைய சட்டப்பேரவையிலிருந்து மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அதை வந்து நிறைவேற்றி அனுப்பிய பிறகு கவர்னருக்கு போகுது அப்படின்னா, அந்த லா ஆஃப் த லேண்ட் இஸ் வெரி கிளியர், கவர்னர் ஹஸ் டு சைன், கவர்னர் கையெழுத்து போடணும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கவர்னர் கையெழுத்து போட்டு என்ன நடக்கும் இன்றைக்கே நான் சொல்கிறேன் பாருங்கன்னா, நீங்கள் 1-2 மாதத்தில் நீங்கள் கேட்பீங்க, 100% இது கோர்ட்டில் ஸ்டே ஆக போதும். கவர்னர் கையெழுத்து போட்ட பிறகு இந்த சட்டம் கோர்ட்டில் அந்த பிரைவேட் கம்பெனி போய் ஸ்டே பண்ணத்தான் போகிறாங்க. அப்போ இந்த அரசு என்ன சொல்லும், அப்போ இந்த அரசு என்ன சொல்லும், ஐயோ நீ கவர்னர் பேச்சை கேட்டு இந்த 3-4 ப்ரொவிஷனை மாற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்கலாமே, மத்திய அரசனுடைய சைபர் ஸ்பேஸ் டொமைன்குள்ளே என்ட்ரு ஆகாமல் இருந்திருக்கலாமே, கேம் ஆஃப் ஸ்கில்லா கேம் ஆஃப் சான்ஸா அப்படிங்கிறத ப்ராப்பராக டிஃபைன் பண்ணாமல் விட்டுட்டோமே, அரசு வருத்தப்பட போகத்தான் போகுது. அன்னைக்கு சட்ட அமைச்சர் மக்கள் முன்னாடி என்ன சொல்லுவாருன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இவ்வளவு தூரம் கிளிப்பிள்ளையை போல் சொல்லி நாங்களும் ஆதரவாக இருக்கின்றோம், கவர்னர் கேட்டிருக்கக்கூடிய 3-4 விஷயங்களை மாற்றி கொடுங்க அப்படின்னா, சந்தேகம் எனக்கு வருது, திமுக அரசு குறிப்பாக சில அமைச்சர்களுக்கும் ஆன்லைன் சூதாட்ட கம்பெனிகளுக்கும் தொடர்பாக இருக்காங்கிற சந்தேகம் எனக்கு வருது. அந்த சந்தேகம் எனக்கு இப்போ வருது. கவர்னர் கிளியராக சட்டப்பேரவைக்கு அனுப்பிய பிறகு அதே இதை திரும்பி அனுப்புகிறாங்க, அது கண்டிப்பாக கோர்ட்டில் ஸ்டே ஆகும்னு தெரிஞ்ச பிறகும் இதை நிறைவேற்றுறாங்கன்னா, ஆன்லைன் சூதாட்ட கம்பெனிகளுக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் ஏதாவது உறவு இருக்கா அப்படின்னு எனக்கு இப்போ டவுட் வருது. இல்லை கவர்னர் சொல்லியிருக்காங்க, கவர்னர் வாதத்தை ஏற்றுக்கிறோம், நாங்கள் அதை சரி பண்ணி கொடுக்குறோம், ஆன்லைன் சூதாட்டம் தடை பண்ணலான்னா அது நல்ல அரசு, நேர்மையான அரசு. ஆனால் அந்த அரசு அதை பண்ணலையாங்கண்ணா. சுற்றுப்பயணமும் இருக்கு, அது மாதிரி ஊழல் பட்டியல் வெளியிடுச்சுன்னா அதில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. April 14 நான் டேட்டை கொடுத்துட்டேன், April 14 சுற்றுப்பயணத்துக்கான தேதி கொஞ்சம் கர்நாடகா எலெக்ஷனை பார்த்து தான் சொல்லணுங்கன்னா, April 14 சொல்லிடுறோங்கன்னா. காரணம், ஏன்னா அங்கே வந்து நம்ம பொறுப்பாளராக இருக்கும். கர்நாடகா எலெக்ஷன் ஏப்ரல் கடைசி வாரம் நடக்குதா மே முதல் வாரம் நடக்குதான் நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு ஒரு நம்ம கட்சி ஒரு பொறுப்பு கொடுத்த பிறகு அந்த பொறுப்பை முழுமையாக வேலை செய்ய வேண்டியது ஒரு காரியகர்த்தனுடைய கடமை.
ஏப்ரல் 14ஆம் தேதி பட்டியல் வெளியிடுதல், பில் வெளியிடுதல், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அன்னைக்கு அது நடக்கும். தேதி மட்டும்தான் கர்நாடகா எலெக்ஷனை ஒட்டி தான் அதை நம்ம சொல்ல முடியும்னா கட்சியினுடைய தலைவர்கள் அதை முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்தோடனே நம்ம சொல்லிடுவோம். அவங்க பொதுக்குழு அவங்க ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க, கோர்ட்டினுடைய வர்டிக்ட், அதுக்கப்புறம் நாமினேஷன், இது ஒரு பாதைங்கண்ணா. அதனுடைய தொண்டர்கள் தலைவர்கள் அவர்களுக்கு எது சரின்னு முடிவெடுக்கிறாங்க. இதுல கிளாஷ், இதை பத்தி நாம கருத்து சொல்வது சரியாக இருக்காதுங்கண்ணா. அந்தந்த தலைவர்களுக்கு அந்தந்த கட்சிகள். நன்றி. நீதி மையத்தில் ஒரு போஸ்ட் போட்டாங்க வெப்சைட்டில், காங்கிரஸ் கட்சியோடு இணைக்கிறோம் அப்படின்னு. அப்புறம் வந்து ஃபேக் நியூஸ் நாங்கள் யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. நாங்கள் அதுக்கு அண்ணன் கமலஹாசன் அவர்கள் திரும்ப திரும்ப ஊர்ஜிதம் பண்ணிக்கிட்டே இருக்கார். மாசத்துக்கு ஒரு முறை ராகுல் காந்தி அவங்களோட நடந்து போய் ராகுல் காந்தி அவங்க வீட்டில் ஒரு இன்டர்வியூ பேசினாங்க. அது எப்படி கமலஹாசன் அவங்க நல்லா பேசினாவே புரியாது. அந்த இன்டர்வியூ ராகுல் காந்தி அவங்களோட வேற பேசினாங்க. எனக்கு சத்தியமாக நான் அதை பார்த்தேன், எனக்கு இன்னுமே புரியலன்னு. அதன் பின்ப நீ குதர்க்கமாக பேசுகிறாங்க, நான் ராகுல் காந்தியோடு நிற்பேன் அப்படின்னு. புதுசாக இல்லை, அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். சினிமா தான் முக்கியம், படம் தான் முக்கியம், இதுதான் முக்கியம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அது வேலை முடிஞ்சது. அதனால் இது மறுபடியும் கமலஹாசன் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய கட்சி சார்ந்த நிலைப்பாடு, அது சொல்ல விரும்பலை. ஆனால் திரும்ப திரும்ப அன்னைக்கு ஃபேக் நியூஸ்னு இவர்களே அதிகாரப்பூர்வமாக எதை மறுத்தார்களோ அதை ஒரு ஒரு நாளும் கமலஹாசன் அவர்கள் ஊர்ஜிதம் பண்ணுறாங்க. காங்கிரஸோட தான் நாங்கள் போகிறோம், காங்கிரஸோட தான் நான் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது. இது அரசியலாகத்தான் நான் பார்க்கின்றோனோ தவிர, இது ஏதோ வந்து ஒரு மனிதாபிமான அடிப்படையில் உண்மையாலுமே அவர் கொந்தளித்து இந்த வார்த்தையை சொன்னதான் நான் பார்க்கல. நன்றி அண்ணா. தேங்க்யூ.